வணக்கம், நான் உங்கள் அருணன். உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் கொஸ்டின் மட்டும் போட்டிருக்கீங்க, ஆன்சர் போடலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி. ஏன்னா நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பைபிள் கிஸ் நடத்துறதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், அதனால் கொஸ்டின் மட்டும் அதில் இருக்கும். உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் கொஸ்டின் மட்டும் அதனுடைய ஆன்சரை நான் படிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு டைப் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறோம். ஓகே, நம்ம பைபிள் கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாமா? யோவான் நற்செய்தி நூல், ஏற்கனவே கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் திரும்பவும் அந்த கொஸ்டினையும் அதுக்குரிய ஆன்சரையும் நான் வாசிக்கிறேன். அதிகாரம் 1, பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பெயர் என்ன? விடை வந்து யோவான். நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? விடை மோசே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எது உண்டாயிற்று? விடை கிருபையும் சத்தியமும். நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டவன் யார்? யோவான். யோவான் யோர்தானுக்கு அக்கறையில் ஞானஸ்நானம் கொடுத்த இடம் எது? விடை வந்து பார்த்தீங்கன்னா பெத்தாபாரா. ரபி என்பதற்கு என்ன அர்த்தம்? விடை போதகரே. சீமோன் பேதுருவின் சகோதரன் யார்? அவர் வந்து யோவானுடைய சீடராகவும் இருந்தார். விடை அந்திரேயா. மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? விடை கிறிஸ்து என்று அர்த்தம். சீமோனின் தந்தை பெயர் என்ன? விடை யோனா. கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்? விடை பேதுரு. பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு இவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? விடை பெத்சாயிதாவை சேர்ந்தவர்கள். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், யார் யாரிடம் சொன்னது? விடை வந்து பிலிப்பு மற்றும் நாத்தான்வேல். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார்? விடை நாத்தான்வேல். 2வது அதிகாரத்திலிருந்து, கலிலேயாவில் உள்ள எந்த ஊரில் கல்யாணம் நடந்தது? விடை கானாவூர். எத்தனை கற்சாடிகள் இருந்தது? விடை வந்து 6 கற்சாடிகள் இருந்தது. மூன்றாவது அதிகாரத்திலிருந்து கேள்விகள். யூதருக்குள்ளே டேஷ் எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். விடை வந்து நிக்கோதேமு. எது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது? விடை வந்து சர்பம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னது யார்? விடை யோவான் ஸ்நானன். 4வது அதிகாரத்திலிருந்து கேள்விகள். சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊரிலே யாருடைய கிணறு இருந்தது? விடை யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், யார் சொன்னது? விடை சமாரிய ஸ்திரி. கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் குணமாக்கப்பட்டது இயேசு செய்த எத்தனாவது அற்புதம்? விடை 2வது அற்புதம். 5வது அதிகாரம். எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கும் குளத்தின் பெயர் என்ன? விடை வந்து பெதஸ்தா. பெதஸ்தா என்ற சொல் எந்த பாஷையை, அதாவது எந்த மொழியை சார்ந்தது? விடை எபிரேய மொழியை சார்ந்தது. பெதஸ்தா குளம் அருகே எத்தனை மண்டபங்கள் உண்டு? விடை வந்து 5 மண்டபங்கள் உண்டு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசுவால் சுகமாக்கப்பட்ட மனுஷன் எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தான்? அந்த இடத்துல இயேசுவான ஒருத்தனை சுகப்பட்டுறாரு இல்லையா, அவன் வந்து எத்தனை வருஷம் அங்கே வியாதியாக இருந்தான்? விடை வந்து 38 வருஷம். எந்த நாளிலே அந்த மனிதன் சுஸ்தமாக்கப்பட்டான்? விடை வந்து ஓய்வு நாள். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விடை குமாரனுக்கு, அதாவது மனுஷகுமாரனுக்கு.
சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தவன் யார்? விடை வந்து யோவான் ஸ்நானன். வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும்? விடை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யார் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான்? விடை வந்து மோசே. இப்போ வந்து ஆறாம் அதிகாரம், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு யாரிடம் சொன்னார்? விடை பிலிப்பு. எத்தனை பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே என்று பிலிப்பு சொன்னார். விடை வந்து 200 பணம். ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னது யார்? சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. மீதியான அப்பங்களை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? விடை 12 கூடைகள். பந்தி இருந்த புருஷர் எத்தனை பேர் இருந்தார்கள்? விடை வந்து 5000 பேர்கள். சீடர்கள் எந்த ஊருக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார்? விடை வந்து கப்பர்நகும். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை யார் உங்களுக்கு கொடுக்கவில்லை? விடை வந்து மோசே. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்ன உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்? விடை நித்திய ஜீவன். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு எந்த ஊரில் உள்ள ஜெப ஆலயத்திலே உபதேசிக்கையில் சொன்னார்? ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டு இயேசாமி எந்த ஊரில் சொல்கிறார்? விடை வந்து கப்பர்நகும். எது உயிர்ப்பிக்கிறது? மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. விடை வந்து ஆவி உயிர்ப்பிக்கிறது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் உண்டே என்று சொன்னது யார்? விடை சீமோன் பேதுரு. சுயமாய் பேசுகிறவன், இப்போ வந்து 7ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். சுயமாய் பேசுகிறவன் தன் எதை தேடுகிறான்? விடை சுய மகிமையை தேடுகிறான். தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் எதன்படி தீர்ப்பு செய்யுங்கள்? விடை வந்து நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து எது ஓடும்? விடை வந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கிறிஸ்து எந்த சந்ததியில் வருவார்? விடை வந்து தாவீது. கிறிஸ்து தாவீது இருந்த எந்த ஊரிலிருந்து வருவார்? விடை வந்து பெத்லகேம். இப்போ வந்து 8ஆம் அதிகாரம், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை யார் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்? விடை வந்து வேதபாரகரும் பரிசேயரும். விபச்சாரத்தில் பிடிப்பட்டவர்களை எப்படி கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டிருக்கிறார்? விடை வந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும். என்னை அனுப்பினவர் யாரோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னார்? விடை வந்து என்னோடு கூட இருக்கிறார். எதை அறிவீர்கள்? எது உங்களை விடுதலையாக்கும்? விடை வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் செய்கிறவன் எவனும் எதற்கு அடிமையாய் இருக்கிறான்? விடை வந்து பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். யார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்? விடை குமாரன். யாரால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்? விடை தேவனால் உண்டானவன். ஒருவன் இயேசுவின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் எதை காண்பதில்லை? விடை மரணம். யார் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்? விடை ஆபிரகாம். 9ஆம் அதிகாரம், பிறவி குருடனை குணமாக்க இயேசு அவன் கண்களில் என்ன பூசினார்? பிறவி குருடனை குணமாக்க இயேசு கிறிஸ்து அவன் கண்களிலே எதை பூசினார்? விடை வந்து தரையில் துப்பி சேறு உண்டாக்கி சேற்றை பூசினார். இயேசு குருடனை எந்த குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார்? விடை சீலோவாம். சீலோவாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? விடை வந்து அனுப்பப்பட்டவன். குருடன் பார்வை அடைந்தது எந்த நாளாய் இருந்தது? ஓய்வு நாள். பார்வையடைந்த குருடனை யாரிடம் கொண்டு போனார்கள்? விடை பரிசேயர்.
பார்வையடைந்த குருடன் இயேசுவை யார் என்று சொன்னான்? விடை, தீர்க்கதரிசி. யாருக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை? விடை வந்து பாவிகளுக்கு. இப்போ வந்து 10 அதிகாரம், எதின் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். நானே ஆடுகளுக்கு டேஷ் என்று இயேசு சொன்னார். விடை வாசல். திருடன் எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக எதை கொடுக்கிறான்? விடை ஜீவனை. இயேசு தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்டிகையின் போது எந்த மண்டபத்தில் உலாவிக் கொண்டு இருந்தார்? விடை சாலமோன் மண்டபத்தில். 11 அதிகாரம், மார்த்தாளின் சகோதரியின் பெயர் என்ன? விடை வந்து மரியாள். மரியாளும் அவள் சகோதரி மார்த்தாளும் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? விடை வந்து பெத்தானியா. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தது யார்? விடை வந்து மரியாள். மரியாளின் சகோதரன் பெயர் என்ன? விடை வந்து லாசரு. லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட இயேசு தாம் தங்கியிருந்த இடத்தில் மேலும் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? விடை வந்து 2 நாட்கள் தங்கியிருந்தார். பகலுக்கு எத்தனை மணி நேரம்? விடை 12 மணி நேரம். அவரோடு கூட நாமும் மரிக்கும்படி போவோம் என்று சொன்னது யார்? விடை வந்து திதிமு எனப்பட்ட தோமா. பெத்தானியா ஊர் எருசலேமிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தது? விடை 2 மைல். இயேசு லாசருவை மரித்த பின்பு எத்தனை நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார்? லாசரு மரித்தார் இல்லையா, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து அவரை உயிரோடு எழுப்புகிறார்? விடை வந்து 4 நாட்கள். பிரதான ஆசாரியன் யார்? காய்பா. இப்போ வந்து 12 அதிகாரம், மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட லாசரு எந்த ஊரை சேர்ந்தவர்? ஊர் வந்து பெத்தானியா. மரியாள் எந்த தைலத்தினால் இயேசுவின் பாதத்தில் பூசினார்? மரியாள் வந்து எந்த தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்தில் அவங்க அந்த தைலத்தை பூசுகிறாங்க? விடை வந்து நலதம் என்னும் தைலம். மரியாள் எவ்வளவு தைலம் கொண்டு வந்தார்கள்? அந்த அளவு என்ன? விடை வந்து 1 ராத்தல். யூதாஸ்காரியத்து யாருடைய குமாரன்? சீமோனுடைய குமாரன். யூதாஸ் இந்த தைலத்தை எவ்வளவு பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன என்ற, அதாவது இந்த பணத்தை வந்து விற்று ஏழைங்களுக்காவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் சொல்கிறாரு. அது எவ்வளவு பணம்? 300 பணம். பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் யார்? விடை வந்து யூதாஸ் காரியத்து. பிரதான ஆசாரியர் யாரையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்? விடை வந்து லாசரு. இயேசு கிறிஸ்து எதின்மேல் ஏறி எருசலேமுக்கு போனார்? கழுதை குட்டி. சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று யாரிடம் போய் சொல்கிறாங்க? விடை வந்து பிலிப்புவிடம் சொல்லுகிறார்கள். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் எங்கிருந்து வந்தது? விடை வந்து வானத்திலிருந்து வந்தது. எதினிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும்? விடை ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இப்போ வந்து 13 அதிகாரம், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்று சொன்னது யார்? விடை வந்து சீமோன் பேதுரு. உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று இயேசுவிடம் சொன்னது யார்? விடை வந்து பேதுரு. இப்போ வந்து 14 அதிகாரம், என் பிதாவின் வீட்டில் அநேக டேஷ் இருக்கிறது. விடை வந்து வாசஸ்தலங்கள் இருக்கிறது. யார் இயேசுவானவரை நோக்கி நீ போகிற இடத்தை அறியோமே என்று சொன்னது? விடை வந்து தோமா. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொன்னது யார்? விடை வந்து பிலிப்பு. ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேட்டது யார்?
விடை வந்து ஸ்காரியோத்து அல்லாத யூதா. அவர் பேர் வந்து யூதா, அது வந்து யூதா ஸ்காரியோத்து கிடையாது, ஸ்காரியோத்து அல்லாத யூதா. இப்போ வந்து 15 அதிகாரம், நானே திராட்சை செடி நீங்கள், விடை வந்து கொடிகள். நான் ஏசு சொல்கிறார், மெய்யான திராட்சை செடி என் பிதா யார், விடை தோட்டக்காரர். இப்போ வந்து 16 அதிகாரம், நான், அதாவது இயேசு சொல்கிறார், நான் போகாதிருந்தால் யார் உங்களிடத்தில் வரமாட்டார், யாருன்னா விடை தேற்றரவாகன். உங்கள் துக்கம் டேஷ் மாறும், விடை சந்தோஷமாக மாறும். திடன் கொள்ளுங்கள் நான், அதாவது இயேசு உலகத்தை டேஷ் என்றார். திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை என்ன என்று சொல்லுகிறார் விடை. திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்து வந்து 17 அதிகாரம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக யார் கெட்டு போனது, விடை வந்து கேட்டின் மகன். உம்முடைய வசனமே டேஷ், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ வந்து 18 அதிகாரம், இயேசு ஜெபித்த பின் சீடரோடு கூட எந்த ஆற்றுக்கு அப்புறம் போனார், விடை வந்து கெதரோன் என்கின்ற ஆறு. அது வந்து 18 அதிகாரம் முதல் வசனத்திலே வருது. சீமோன் பேதுரு யாருடைய காதை வெட்டினான், விடை வந்து மல்குஸ். இயேசுவை பிடித்து கட்டி முதலாவது யாரிடம் கொண்டு போனார்கள், விடை வந்து அண்ணா. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொன்னது யார், விடை வந்து காய்பா. நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டது யார், விடை வந்து பிலாத்து. யாரை விடுதலை பண்ண வேண்டும் என்று சத்தமிட்டார்கள், விடை வந்து பரபாஸ். அதிகாரம் வந்து இப்போ 19 அதிகாரத்திலிருந்து, எந்த நிற அங்கியை இயேசு கிறிஸ்துவுக்கு உடுத்தினார்கள், விடை வந்து சிவப்பு நிறம். பிலாத்து எந்த இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான், இடம் வந்து விடை வந்து அந்த இடம் கப்பத்தா, கப்பத்தான்ற இடத்துல பிலாத்து வந்து உட்கார்றார். இயேசுவை எந்த இடத்தில் சிலுவையில் அறைந்தார்கள், விடை கொல்கதா என்கின்ற கபாலஸ்தலம். இயேசுவுக்கு அந்தரங்க சீடன் யார், இயேசு வந்து ஒரு சீஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, அவர் வந்து அதாவது என்னன்னா மறைமுக சீடனாக இருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன, அவர் அவர் விடை வந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவர் பேர் வந்து யோசேப்பு, அவர் வந்து அரிமத்தியான்ற ஊரை சேர்ந்தவர். வெள்ளை போலமும் கரிய போலமும் 100 ராத்தல் கொண்டு வந்தது யார், விடை வந்து நிக்கோதேமு. இப்போ வந்து 20 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம், யார் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டது, விடை வந்து மகதலேனா மரியாள். எந்த சீடன் முதலில் கல்லறைக்குள் சென்றான், விடை வந்து சீமோன் பேதுரு. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே எத்தனை தூதர்கள் இருந்தார்கள், விடை வந்து 2 தூதர்கள் இருந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்த பின்பு யாருக்கு முதலாவது தரிசனமாகிறார், விடை வந்து மரியாள். ரகுனி என்பதற்கு என்ன அர்த்தம், போதகரே என்று அர்த்தம். என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்ன சீஷன் யார், விடை தித்திமு எனப்பட்ட தோமா. 21 அதிகாரம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்ன சீஷன் யார், விடை சீமோன் பேதுரு. இயேசு யாரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார், விடை வந்து பேதுரு. ஸோ இது வரைக்கும் வந்து 120 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், அதுக்குரிய ஆன்சரும் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷகத்தின் உள்ள மொத்த அதிகாரங்கள், இந்த யோவான் காஸ்பல் ஆஃப் ஜான்ல இருக்கிற மொத்த அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 21 அதிகாரங்கள் இருக்கிறது. இயேசு செய்த மிகப்பெரிய ஜபம் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை வந்து 17 அதிகாரத்தில் இந்த பிரேயர் வருது. இயேசுவின் 7 நாணய மொழிகள், நடையத்தில் சொல்கிறாரு நானே நானே அப்படின்றாரு. முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 7 நாணய மொழிகள் இந்த யோவான் சுவிசேஷத்தில் முக்கியமான ஒரு விஷயம். வேறு எதுலேயும் குறிப்பிடப்படாத சிறப்பான ஒரு காரியம் என்னென்னா, 7 நாணய மொழிகளை சொல்லுகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாப்பம் நானே, உலகத்தின் ஒளி நானே, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, வழி சத்தியம் ஜீவன் நானே, நானே நல்ல திராட்சை செடி. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஜீவாப்பம், ரெண்டாவது வந்து உலகத்தின் ஒளி,
மூன்றாவது வந்து வாசல், நாலாவது வந்து மெய்ப்பன், ஐந்தாவது வந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனும், ஆறாவது வந்து வழி சத்தியம் ஜீவன், ஏழு வந்து திராட்சை செடி. இது வந்து இந்த ஃபார்மேட் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு டைப் பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதையும் நம்ம பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.